எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க? என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம தேங்க்யூ ரவி. எனக்கு ரொம்ப எமோஷனல். நான் பார்த்துருக்கேங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இது இது கொடுங்க, இது ஆடுக்கு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை, ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்கார். ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்கிட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ கொடுப்பீங்க? முஸ்லீம் பொண்ணுனா இவ்வளோ சப்போர்ட்டாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜுவல் சார் தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி 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 தேங்க்யூ. என்னோடக்கும் என் தம்பியோடையும் சேர்ந்த வெற்றி இது, நானும் ஜெயமரவியும் சேர்ந்து அளித்த வெற்றி இது. நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சிக்கலாம் இப்படி படம் வந்திருக்காது, ஒரு ஹீரோ இவ்வளோ சுதந்திரம் கொடுக்கலன்னா இப்படி படமே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு சாதாரண படமாக அமைஞ்சிருக்கும். இது நேற்று சொல்லியிருந்தேன்னாக்கா தம்பியை பற்றி சொல்கிறான்ப்பான்னு நினைப்பாங்க. இன்னைக்கு படத்தை காமிச்சிருக்கணும் சொல்கிறேன், எல்லாரும் மூக்கு என்ன சொல்ற வேற மாதிரி பார்க்குறாங்க, எப்படி இப்படி படத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அது காரணம் ரவி எனக்கு கொடுத்த சுதந்திரம், என்னை நம்பினது. தேங்க்யூ ரவி. ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லாம ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு. டெஸ்ட் ஷூட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ டவுட் வந்தது. அவர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்தாலும் உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், உன்னோட கலர், ஏன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் கதை கேட்டது உண்டு, நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணது உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்தது, ஆனால் நான் ரிஜெக்ட் ஆன நிறைய தருணம் இருந்தது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் நிறைய இருந்தது. கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு சாரி, வெரி சாரி, கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு அவங்களை யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரியில் யாரும் பார்க்க மாட்டாங்க, கலர் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் திங்ஸ் ஐ வாஸ் ஹியரிங். பட் ஹரீஷ் வாஸ் த ஓன்லி டைரக்டர் ஹூ டிட். ராஜி நீ என்னோட இருக்கணும், நீ என்னோட இரு, கட்சிக்கு வலிமை சேர்க்கணும், நீ கூட இருக்கணும். நீ தனியாக லட்சிய திமுக நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நீ லட்சிய திமுக லட்சியத்தோடு இருக்கிற நீ திமுக இருந்துரு, என் கூட இருந்துருன்னு சொன்னாரு. இல்லடா
அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க.